அன்பான நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016 சனிக்கிழமை நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளில் நமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகசரி நாளேடானது போர்க்குற்றங்களை மறந்துவிட முடியாது, கோபாலகிருஷ்ண காந்தி தெரிவிப்பு, பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனின் படுகொலை குறித்தும் பிரஸ்தாபிப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை தோற்கடித்தமை தொடர்பில் நினைவு கூறப்படுவார், எனினும் போரின் போது மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களை மறக்க முடியாது, இலங்கையின் கடந்த காலத்தில் துப்பாக்கிகள் மௌனமடைந்தன, அதே நேரம் கலந்துரையாடல்களும் தமது குரல்களை இழந்திருந்தன என்று மகாத்மா காந்தியின் பேரனும் இலங்கைக்கான இந்திய முன்னாள் தூதுவருமான கோபாலகிருஷ்ண காந்தி தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிற்போக்கு செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்திற்கும் பாதிப்பு, மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் என்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது. அரசியல் தொழிற்சங்க ரீதியில் அனுபவம் இல்லாத தலைமைகளின் பிற்போக்கான செயற்பாடுகள் காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறது. இத்தகைய நிலைமைகளால் மலையகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று மத்திய மாகாண சபை உறுப்பினர் பி சக்திவேல் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரதமரின் அழைப்பு நடைமுறை சாத்தியமாக வேண்டும் என்கின்ற தலைப்பிலே வெளியாக இருக்கிறது. புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற இளைஞர்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்து முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஒருமுறை பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கு கருத்து வெளியிடுகையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் என்பதாக பொருளாதார மாநாட்டில் இலங்கைக்கான முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பில் பிரதமர் ஆற்றிய உரையின் கருத்தை ஆராய்வதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது மிதவாத தமிழர்களை ஏளனப்படுத்தி ஏமாற்றி விடாதீர், பொன்னம்பலங்களும் செல்வ நாயகங்களும் ஓரம் கட்டப்பட்டிருக்காவிடின் பிரபாகரன் தேவைப்பட்டிருக்க மாட்டார், இலங்கை தலைவர்களை வலியுறுத்துகிறார் கோபாலகிருஷ்ண காந்தி என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. மிதவாத தமிழர்களை ஏளனப்படுத்தி புறக்கணித்து விட வேண்டாம் என இலங்கை தலைவர்களை முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபாலகிருஷ்ண காந்தி வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்டப்புற பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய இவ்வருடம் 205 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாகாண அமைச்சர் ரமேஸ்வரன் என்கின்ற தலைப்பிலே வெளியாகிய செய்தியில் நமது பார்வையை செலுத்தலாம். தோட்டப்புறங்களில் உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு இவ்வருடம் மத்திய மாகாண கல்வி அமைச்சுக்கு 205 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் 50 மில்லியன் அல்லது 100 மில்லியன் நிதிதான் மத்திய மாகாண அபிவிருத்தி திட்டத்திற்கு ஒதுக்கப்படும். இம்முறை தோட்டப்புற பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண விவசாய இந்து கலாசார அமைச்சர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் தீர்வு கிட்டுவதற்கு இலகுவான வழி என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஆட்சியின் ஓராண்டு கால பூர்த்தியை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருவதுடன் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பாராட்டுகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன. நாட்டில் ஜனநாயக ரீதியில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டதன் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு அரசு தலைவருக்கும் அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எதிர்பார்ப்புகளையும் சர்வதேச அமைப்பான ஐநாவின் செயலாளர் நாயகம் பேங்கிமோன் அனுப்பி வைத்திருக்கின்றார். நிலையான சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையையும் சுபீட்சத்தையும் நனவாக்கும் நோக்கத்துடன் பரந்துபட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை ஐநா தலைவர் பாராட்டியிருப்பதுடன் இதனால் தான் உற்சாகம் அடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் என்பதாக நல்லாட்சி அரசு ஆரம்பித்து ஓராண்டு பூர்த்தியாகியுள்ள நிலையில் சர்வதேச சமூகம் இலங்கை மீது கொண்டுள்ள மதிப்புகளை ஆராய்வதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளி நாளேடும் அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்தமை மிக பெரும் கொடூரம், பாலச்சந்திரனின் படுகொலை உலகையே உறைய வைத்தது, நல்லாட்சி அரசின் ஓராண்டு பூர்த்தியில் மகாத்மா காந்தியின் பேரன் கவலை என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்தமை போரின் கொடிய தன்மையை வெளிப்படுத்தியது என மகாத்மா காந்தியின் பேரனும் இலங்கைக்கான முன்னாள் இந்திய தூதுவருமான
கோபாலகிருஷ்ண காந்தி நேற்று கொழும்பில் தெரிவித்தார் என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாளிடுகளிலும் பார்த்திருந்தோம். இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் இனவாதிகளின் நெருக்குதலுக்கு அரசு அஞ்சக்கூடாது என்கிற தலைப்பிலே வெளியாகியிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மஹிந்தவின் நெருங்கிய சகாக்களான விமல் வீரவன்ச, தினேஷ் குணவர்தன, உதய கம்மன்பில் ஆகியோர் சிங்கள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இனவாதத்தை காக்கினர். ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்று ரணில் பிரதமரானால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மீண்டும் இணைக்கப்படும், சமஷ்டி ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று சிங்கள மக்களுக்கு பயம் காட்டப்பட்டது. ஆனால் இவை சிங்கள மக்களிடம் எடுபடவில்லை என்பது தேர்தல் முடிவுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் தோற்றுப்போன மஹிந்தவை பிரதமராக்கும் முயற்சி பிசுபிசுத்து போனது என்பதாக, நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று வரும் இனவாதிகளின் நெருக்குதல் செயற்பாடுகளுக்கு அரசு அச்சம் கொள்ளக்கூடாது என்பதை விரிவாக ஆராய்வதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது. இன்றைய உதய நாளேடானது, அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்தமை மிக பெரும் கொடூரம், பாலச்சந்திரனின் படுகொலை உலகையே உரைய வைத்தது, கொழும்பில் கவலை வெளியிட்டார் மகாத்மா காந்தியின் பேரன் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய வலம்புரி நாளேடானது, யுத்தத்தின் பின்பான பொறுப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் நாளேடானது, மக்களின் அபிலாஷைகளை புதிய அரசியல் அமைப்பு நிறைவேற்றும், ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையானது, மனித உரிமை ஆணைக்குழு எம்பிலிபிட்டிய நோக்கி பயணம் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்று வெளியான நாளேடுகளின் இந்திய செய்திகள் பக்கத்தில், ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி, 2 வருடகால போராட்டத்துக்கு கிடைத்தது வெற்றி என்கின்ற தலைப்பிலான செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கக் கோரி கடந்த 2 வருடங்களாக தமிழகம் எங்கும் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு தற்போது வெற்றி கிடைக்க பெற்றுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதனால் ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக தடை விதிக்க கோரி விலங்குகள் நல அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையை தொடர்ந்து கடந்த 2014 மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்று வெளியாகிய பத்திரிகைகளின் சர்வதேச செய்திகள் பக்கத்தில், ஐதரசன் குண்டு பரிசோதனை விவகாரம், வடகொரிய எல்லையிலான தனது ஒலிபெருக்கிய ஒலிபரப்புகளை மீள ஆரம்பித்துள்ள தென்கொரியா என்கின்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கின்ற செய்தியில் நமது பார்வையை செலுத்தலாம். வடகொரியா ஐதரசன் குண்டை பரிசோதித்ததாக உரிமை கோரியுள்ள நிலையில், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தென்கொரியா வடகொரியாவுக்கு எதிரான ஒலிபெருக்கி பிரசார நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்துள்ளது. தென்கொரியாவின் இந்த நடவடிக்கையால் வடகொரியாவும் தனது பங்கிற்கு அந்நாட்டிற்கு எதிரான தனது சொந்த ஒலிபெருக்கி அறிவிப்புகளை ஆரம்பித்துள்ளதாக யோன்ஹாப் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம், உலக விசாரணை பொறிமுறை விரைவில் ஆரம்பமாகும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் தெரிவித்த கருத்தை சித்தரிக்கும் வகையில், மங்கள சமரவீர் அவர்கள் உலக விசாரணை என்கின்ற கிண்ணத்தை ஏந்தியிருப்பது போலவும், அதிலிருந்து சில குமிழிகளை மேல் நோக்கி விடுவிப்பது போலவும் இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம், மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஜனாதிபதியாக்கியதில் பெரும் பங்கு ஊடகங்களுக்கு இருக்கின்றது என்பதனை சித்தரிக்கும் வகையில், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கண்ணாடியின் முன்பு நிற்பதாகவும், அவரின் பின்னால் ஊடகவியலாளர் ஒருவர் பேனாமுனையில் ராஜகிரீடத்தை தாங்கிய வண்ணம் அதனை மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலைப்பகுதிக்கு மேலாக தூக்கி பிடிக்கின்றவாறும், இந்த செய்கையின் மூலம் கண்ணாடியில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலையில் ராஜகிரீடம் தரிக்கப்பட்டுள்ளவாறு பிம்பம் பிரதிபலிப்பதாகவும் இந்த கேலி சித்திரம் வெளியாகியிருக்கிறது. இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம், நல்லாட்சி அரசு ஆரம்பித்து 1 ஆண்டு பூர்த்தியாகியுள்ள நிலையில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில், அதனால் எதுவித பயனும் விளையவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் கருத்தை சித்தரிக்கும் வகையில், ஜனாதிபதி ஆணைக்குழுவை சென்றடையும் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ரோடு தேய்ந்ததுதான் 1 வருட சாதனை என்று தனக்குள் எண்ணியவாறு களைப்புடன் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நோக்கி பயணிக்கின்ற வகையில் இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இலங்கை மற்றும் யாழ் பிராந்தியங்களில் வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.